friends, welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. Okay, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? தேங்காய் பொடி. செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 பெரியது, காய்ந்த மிளகாய் 15, புளி நெல்லிக்காய் அளவு, எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையானது. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? முதல்ல தேங்காயை நல்லா துருவிட்டு அதை மிக்சியில போட்டு ரொம்ப நைஸா இல்லாம நெரு நெருன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க எல்லா பொடியும் அதில் கொட்டி நல்லா கிளறுங்க. இந்த வறுக்கிற ப்ராசஸ்க்கு அடுப்பில் தீ சின்னதாக இருக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பொடி நல்ல மொறு மொறுன்னு உதிரியாக வந்ததும் இறக்கிடுங்க. உங்களுக்கு தேங்காய் பொடி ரெடி. இந்த பொடியை தயிர் சாதத்துக்குள்ள தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நெய் போட்டு வெள்ளை சாதத்துக்குள்ள கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு, கேக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தோல்ல வர தழும்புலாம் மறைஞ்சிடும், ஆனா அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுக்கு நம்ம குளிக்கிறப்போ நம்ம தண்ணியில கொஞ்சம் துளசி இலைய போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியில குளிச்சா அந்த தழும்பெல்லாம் சீக்கிரமா போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபிய உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை.